வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்ய புஷ்டாம் விபாவரீம். சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 20வது திருநாமம் விபாவரி என்பது அடியன் MBBS 4வது வருடம் படித்து கொண்டிருந்த சமயம். அப்போ டெர்மட்டாலஜிங்கிற ஸ்கின் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் போட்டிருந்தாங்க. எப்போதுமே கிளினிக்கல் போஸ்டிங்னு சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல போய் அங்க பேஷண்ட்டை பார்த்து நாம் அந்த மருத்துவத்தை பயில வேண்டும். அப்போ 4th இயர்ல டெர்மட்டாலஜி ஸ்கின் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங். அங்க அதுக்கு எந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்டிங் போட்டிருக்காங்களோ நாங்கள்லாம் காலை 7:30-8 மணிக்கெல்லாம் அந்த ஓபிக்கு போயிடுவோம். அங்கே உள்ள மருத்துவர் அந்த ப்ரொஃபஸர் அவர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் வரும்போதெல்லாம் எங்களுக்கு காட்டி, இதோ பாருங்கப்பா இவருக்கு இந்த கம்ப்ளைண்ட், இதுக்கு இப்படி நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், இதுக்கு வந்து எப்படி இந்த நோயை கண்டறிவது, இதற்கு வேற என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் மற்ற பரிசோதனைகள்லாம் என்ன பண்ணணும், மேலும் இதுக்கு எப்படி ரெக்கவரி இருக்கும், இதையெல்லாம் அப்படியே பாடமாக சொல்லி தருவார்கள். நாம படம் பார்த்து கதை சொல்லுவதுங்கிற மாதிரி நோயாளியை பார்த்து பாடம் எடுப்பது. அப்போ ஒரு பக்கம் தியரி கிளாஸும் வரும், இன்னொரு பக்கம் ப்ராக்டிக்கலாக அந்த பேஷண்ட்ஸையும் பார்ப்போம். இப்படி டெர்மட்டாலஜியில் அப்போ போஸ்டிங். அப்போ ஒரு நாள் நாங்கள் ஒரு 15 பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் ஆயிருக்கோம். அந்த ஓபி பார்க்கக்கூடிய அந்த இடத்துல தான் 15 மாணவர்களும் போய் நிற்கிறோம். அப்போ ஒரு வயதான பெரியவர் வந்தார், ஒரு 60-65 வயசு அவருக்கு இருக்கும். அவர் ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டில் காட்ட வந்தார். அங்கே இருந்த ப்ரொஃபஸர் வாங்கன்னு அவரை கூப்பிட்டு பார்த்தார். பார்த்தா அவருடைய காலில் ஒரு ஸ்கின் லீஷன், ஒரு தோல் நோய் ஏற்பட்டிருக்கு. அதை அந்த மருத்துவர் பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணிட்டு இது இக்தயோசிஸ்ன்னு சொன்னார். காலிலே வரக்கூடிய ஒரு விதமான நோய். அதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். இது வந்து ஏன்னா இது ஒன்றும் டெர்மட்டாலஜி கிளாஸ் இல்லையே, நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்தரம் தான் பார்க்குறோம். இக்தயோசிஸ்ங்கிற நோய்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு சொன்னார். இது கொஞ்சம் ரேராக பார்க்கக்கூடியது, அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதோ ஒரு பேஷண்ட் வந்திருக்கார், நீங்கள் படிக்கும் காலத்தில் இதெல்லாம் பார்த்தாதான், அதனால் வாருங்கள்னு அந்த ஒரே அறைக்குள்ளே 15 பேரையும் டக்குன்னு கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு எங்களெல்லாம் நின்று, இதோ பாருங்க அவர் காலில் இந்த மாதிரி இக்தயோசிஸ்ங்கிற அந்த ஸ்கின் லீஷன் இருக்குது, எல்லோரும் பாருங்கன்னார். நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் போது என்ன பண்ணுவோன்னா எங்களுடைய ஒயிட் கோட்டில் இந்த பக்கம் ஸ்டெதாஸ்கோப் வச்சுருப்போம், இந்த பக்கம் பென் டார்ச் உள்ளிட்ட மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், நீ ஹேமர் இதெல்லாம். டக்குன்னு ஆளுக்காள் எங்ககிட்ட இருந்த அந்த பென் டார்ச் எடுத்து டார்ச் லைட் அடித்து வரிசையாக 15 பேரும் அவரை சூழ்ந்து கொண்டு அவர் காலில் இருக்கக்கூடிய அந்த லீஷன் என்னன்னு, ஏன்னா அப்போ படிக்கிற ஆர்வம் இல்லையா, எல்லாரும் பார்த்தோம். அந்த பேஷண்ட் சொன்னார், சார் கொஞ்சம் வழிவிட்டு நீங்கள் இல்லைங்க சார், வெளிச்சம் வரட்டோம்னார். ஏன்னா எதிர்த்தாப்பில் ஜன்னல் இருக்குது, ஜன்னல் வழியாக சூரிய ஒளி வருது. அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், வழிவிட்டு நில்லுங்கன்னார். எங்கள் ப்ரொஃபஸர் எங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்தார். நாங்களும் கொஞ்சம் பயந்தோம், ஏன்டா இப்படி பார்க்குறாருன்னு. ப்ரொஃபஸர் சொன்னார், ஏண்டா நீங்கள்லாம் டாக்டர் படிக்கிறேங்கிறீங்களே, பேஷண்ட்டு சொல்லித்தர மாதிரி வச்சுக்கலாமான்னு கேட்டார். என்ன சார்னு கேட்டோம். எப்போதுமே மெடிக்கல் ரூல் என்னென்னா, ஒரு பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணணும்னா நேச்சுரல் சன்லைட்டை எக்ஸாமின் பண்ணணும். அஃப்கோர்ஸ் பென் டார்ச் எல்லாம் வச்சுருக்கோம்னா சூரிய ஒளி எதுவும் இல்லை, அல்லது நாம் லைட் அடித்து தான் பார்க்க வேண்டிய நிலைமைனா, இப்போ தொண்டைக்குள்ளெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ண வேண்டியிருக்கு, அல்லது கண்ணில் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும், இதுக்கெல்லாம் லைட் அடிக்கலாம்ப்பா. கால்லையோ கையிலையோ இது போல் ஓப்பன் ஸ்கின்ல ஒரு லீஷன் இருக்குன்னா, சன்லைட் இருக்குன்னா, அந்த நேச்சுரல் லைட்டில் தான் பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணணும். ஏன்னா செயற்கையாக நீங்கள் எத்தனை ஒளி கொண்டு வந்தாலும் அந்த செயற்கை ஒளியின் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அந்த கலரை பாதிக்கும். நேச்சுரல் சன்லைட்டில் தான் அந்த ஸ்கின் இயற்கையாக என்ன கலரில் இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா இது மெடிக்கல் டிக்டம், பேஷண்ட் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்குது, நகருங்க வெளிச்சம் வரட்டும்னு அவர் சொல்கிறார். சன்லைட்டில் பார்க்கணும் தெரியாதான்னு கேட்டுட்டு அப்போ அந்த ப்ரொஃபஸர் ஒரு விஷயம் சொன்னார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளுமே சன்லைட்டில் எந்த கலரில் தெரியறதோ அதுதான் அந்த பொருளோட உண்மையான கலர். நீங்கள் எத்தனை ஆர்டிஃபிஷியல் லைட் அடித்தாலும், எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்களே கவசம் கனெக்டில் அடி என்ன பார்க்குறீங்கன்னா ரெண்டு சைடும் நிறையா ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் பார்ப்பது நம்முடைய ஒரிஜினல் கலர் கிடையாது, ஏன்னா ஃபோக்கஸ் லைட்டோடு கூடிய அந்த கலரை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ நேரில் சன்லைட்டில் பார்த்தா தான் ஓ இவருடைய நிறம் இன்னதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உலகத்திலே எத்தனை ஒளிகள் இருந்தாலும் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் எதுன்னா சன். அதனால தான் பாருங்கள், இன்னொரு ஒளிக்கான சோர்ஸ்ன்னு நம்ம நிலவு 3 சொல்கிறோம்.
ஆனால் அந்த நிலவுக்கு எங்கேருந்து ஒளி வருதுன்னா, சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் அது நமக்கு கொடுக்கறதே ஒழிய நிலவு நேச்சுரல் சோர்ஸ் கிடையாது. நட்சத்திரங்கள் வானத்திலே பிரகாசிக்கின்றன, ஆனால் அதனால் பூமிக்கு வெளிச்சம் வருவதில்லை. நாம ஒளிக்காக விளக்கு அது இதுன்னு சூரியன் இல்லாத நேரத்தில் இரவு பொழுதில் ஏற்றி வைக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சூரியன் வந்துட்டா அந்த விளக்கு எடுபடுமா? அது ஒரு டியூப்லைட்டாக இருக்கட்டும், அகல் விளக்காகட்டும், எந்த விளக்கு ஏற்றி வச்சாலும் சூரிய ஒளி வந்து விட்டால் பகல் விளக்குன்னு ஆடுறது இல்லையா? அப்போ நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் யாருன்னா சூரியன் தான். நீங்கள் அக்னின் நெருப்பை மூட்டி வச்சாலும் நன்றாக யோசித்து பாருங்கள், நெருப்புக்கு பக்கத்தில் வந்தால் அந்த பொருளின் நிறம் ஒரு மாதிரி தெரியும், நெருப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி போனால் வேற மாதிரி தெரியும். அப்போ எதை நீங்கள் உண்மையான நிறம்னு கருதுவீர்கள்? அதுபோல தான் நீங்கள் டார்ச் லைட் அடித்தாலும் அந்த டார்ச் லைட்டோட கலரை பொறுத்து, ஏன்னா எல்லோ கலரில் லைட் வரும் டார்ச் லைட் உண்டு, ப்ளூவில் லைட் வரும் டார்ச் லைட் உண்டு, ஒயிட்டாக உள்ள டார்ச் லைட் உண்டு, அப்போ அதை பொறுத்து அந்த நிறம் மாறுபடும். அப்போ ஆக்சுவலாக அந்த இக்தயோசிஸ்ங்கிற நோய் இருக்குது, அப்போ ஸ்கின் எந்த மாதிரி மாறும்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நேச்சுரல் லைட்டில் பார்க்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தார். அப்போ இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, உலகத்திலே நீங்கள் எந்த பொருளை அறிய வேண்டும் என்றாலும் அது சூரிய ஒளியில் நாம் பார்ப்பது தான் வசத்திங்கிறோம். ஆனால் பிருகதாரண்யக உபநிஷத் அழகாக ஒரு விஷயம் சொன்னது, சூரியன் தான் ஒளி கொடுக்குறான், எல்லா ஒளிகளுக்கும் சூரியன் தான் ஆதாரம்னு நீங்கள் சொல்கிறீர்கள், மற்ற ஒளிகள் சூரியனுக்கு எதிரே எடுபடாது, சந்திரனுக்கு சூரியன்டேந்து தான் ஒளியே வருது. வரட்டும், சூரியன் யார்டேந்து ஒளி வாங்குறான் தெரியுமா? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. நாராயணன் தான் சூரியனுக்குள்ளே இருந்து அந்த சூரியனுக்கே ஒளி தரான், அந்த பெருமாள்டேந்து ஒளியை கடன் வாங்கி கொண்டுதான் சூரியன் ஒளி வீசுகிறான். அதனால தான் நாராயணன் ஒளி வீசி கொண்டு வந்து விட்டால் அவருக்கு முன்னாடி சூரியனே பகல் விளக்காடுறாராம், பகலோன் பகல் விளக்காகும்படி என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரத்தில் அத்திகிரி அருளாள பெருமாள் தோன்றினார், அந்த வரதராஜ பெருமாள் தோன்றினவாரே சூரியனே பகல் விளக்காட்டானான். அப்போ மற்ற ஒளிக்கான சோர்ஸுக்கெல்லாம் ஒளி கொடுப்பவன் சூரியன்னா, அந்த சூரியனுக்கே லைட் சோர்ஸாக இருந்து அவனுக்கு ஒளி கொடுப்பவன் நாராயணன். அப்போ அந்த நாராயணனுக்கு யார் ஒளி கொடுக்கிறாள்னா, மகாலட்சுமி தாயார். முன்பே பார்த்தோம் அல்லவா, பொன்மேனியோடு பிராட்டி தான் பெருமாள் திருமார்பில் இருந்து, அவர் திருமேனிக்கே ஒளி சேர்ப்பவள் மகாலட்சுமி. இது ராமாயணத்துல சீதையே சொல்றா, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. பெருமாள் சூரியனாக இருப்பார்னா அவருடைய ஒளியாக நான் இருக்கிறேங்கிறா. அப்போ பெருமாளுக்கே ஒளியாக இருக்கிறாள் அல்லவா, அதனாலதான் விபாவரின்னு மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள். அப்போ உலகத்திலே ஒளி என்பது நாம் ஒரு பொருளை காண பயன்படுகிறது. இந்த ஒளிகளுக்கெல்லாம் சிறந்த ஒளினா சூரியன், அந்த சூரியனுக்கே ஒளி தருபவன் நாராயணன், அந்த நாராயணன் ஒரு சூரியன்னா அவனுக்கே ஒளியாக இருப்பவள் மகாலட்சுமி. பாஸ்கரேன பிரபாயத்தான்னு ராமாயண ஸ்லோகம் அது. அதனாலதான் விபாவரின்னு தாயாருக்கு திருநாமம், பெருமாளுக்கே ஒளி தருபவள்னு அர்த்தம். விபா என்றால் ஒளி, விபாவரினா தானும் ஒளி வீசுபவள், பெருமாளுக்கும் ஒளி தருபவள். இதற்கு டாக்டர் ஸ்ரீ உ வே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம், பாசா யஸ்ய விபாதி சர்வம் இதியஹா புரோக்தோ ஹரிர் பிரம்ம சஹா யத் பாசா நிதராம் விபாதி கமலா தஸ்மாதியம் புரோச்சியதே தத்வஜ்ஞைஸ்து விபாவரீதி சகலைஹி தன்மங்கலம் பாசயத்து. பகவானுக்கே யார் ஒளி கொடுக்கிறாளோ அவளுக்கு விபாவரி என்று திருநாமம். அதுதான் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 20வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து காஞ்சிபுரத்தில் பகலோன் பகல் விளக்காகும்படி அத்திகிரி மலைக்கு மேலே காஞ்சி பேரருளாள பெருமாள் எழுந்தருளியிருக்கார். அவரை நேரே பார்த்தபடி காஞ்சியில பெருந்தேவி தாயார் சேவிச்சல்னா கிழக்கு முகமா இருப்பா, வரதராஜ பெருமாள் மேற்கு முகமா இருப்பார். அதனால கிட்டத்தட்ட பெருமாளும் தாயாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது போல் இருக்கும். பெருமாள் ஒளி கொடுக்கிறார்னா எதிர்த்தாப்புல பெருந்தேவி தாயார் அவருக்கே ஒளி கொடுக்கிறார். அப்ப சூரியன் டேந்து ஒளிய வாங்கி சந்திரன் இங்க கொடுக்கறான், தாயார் டேந்து ஒளிய வாங்கி பேரருளாள பெருமாள் அருளாக கொடுக்கிறார். அதற்கு சான்றா காஞ்சிபுரத்திலே கல்யாண கோடி விமானத்துக்கு கீழே அத்திகிரி அருளாள பெருமாளையே பார்த்தபடி எழுந்தருளி இருக்கும் பெருந்தேவி தாயாரை தியானித்து கொண்டு விபாவரியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வாழ்க்கையிலே அமையும்படி அந்த பெருமாள் தாயார் அருள் புரிவார்கள். நன்றி, வணக்கம்.